இங்க கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து இப்போ எனக்கு எனக்கு வீரம் இருக்குது, எனக்கு வந்து நாட்டை காப்பாத்தி ஆகணும், இதுக்கு மேல எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நாடு ஒரு மாதிரி போகுது, நான் போய் எல்லையில போய் நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு நான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி நானும் நம்பளும் நம்ம எல்லாருமே சேர்த்து சொல்லுங்க, இங்கிருந்து நம்ம ஒரு வாங்க 10 பேருமே நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாட்டு எல்லையில போய் நின்று நம்ம எல்லாரும் பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எந்த எந்த விதமான பயிற்சி இல்லை, நமக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லை, எதுவுமே இல்லாம போய் நின்றுட்டு எதிர்நாட்டில் உள்ளவங்களை தாக்க வந்தா நான் உங்களுக்கு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி நின்று அங்கே தாக்குறோம்னாக்கா அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால உயிர் வாழ முடியாது, நம்மள அங்க சாகடிச்சிருவாங்க. இது எனக்கு நாட்டுப்பற்று இருக்குது, நான் நாட்டை காப்பாற்றணும் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பயிற்சி தேவையான முயற்சி எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்துட்டு அங்க போய் நின்னாக்கா நம்ம ஒரு 10 பேர் தப்பாங்களை கொண்டுட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுக்கு ஒரு வழி அடித்தளமா இருக்கும். எனக்கு எவ்வளவு பேர் எப்படின்னாக்கா நம்மளால ஏற்படுறது எது, நம்மளை சுத்தி உள்ளவங்களால ஏற்படுறது எது, நமக்கு மேல உள்ளவங்களும் ஏற்படுறது எது, நம்ம கீழே உள்ளவங்களும் எது ஏற்படுறது, நம்ம கூடவே இருக்கவங்களால ஏற்படுறது எது, நமக்கு முன்னாடி யாரு, நமக்கு பின்னாடி யாரு, நம்ம சைட்ல யாரு, எதனால எதை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயம் தெரிய வரும்பொழுது தப்புன்னு நடக்க தெரிய வரும்போது அந்த விஷயத்தை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அப்பையும் நம்ம யார் மேலேயாவது பழிய போட்டுடலாம் இல்லை யாரையாவது காரணம் சாட்டினாலும் இல்லாம ரைட் அப்ப எங்க எது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் அவேர்னஸ்னாக விழிப்புணர்ச்சி நமக்கு தனிப்பட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுது, அந்த இடத்துல இருந்து அது எப்படி ஓவர் கம் பண்ணு பார்த்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும்.